தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுகொள்ள வேண்டும். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னமுடைய கிருபைங்களோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களிடத்தில் இருப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆறு முதல் முடிவரைக்கும் நீரே எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வித்து தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்தில் ஏந்துமாறு, ஏசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக பாரினில் ஜென்மித்தார், பாடு பட்டு பிராணத்தியாகமும் செய்து, வானலோக வாசலை தீரந்தார். மாகர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மாசனு காப்பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும், போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக, ஆட்சி செய்வார் நித்திய காலமும், ஏசு ராஜா மாட்சிமையோடு வந்து, ஏசு சுவாமி பூமியில் ஆளுமேன், லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி, ஜோதியாக வாழணம் பண்ணுமேன். ஆண்டவராக இயேசு நம்மை கழுவி சுத்திகரிக்க
அவருடைய பலிபீடத்தில் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள உகந்த காணிக்கையாய் அவரிடத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேணும், தூய்மைப்படுத்த வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தூய்மைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய கிருபை இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நாம் பரிசுத்தமாக இருக்க வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றம் குறல் இல்லாமல் ஆண்டவர் நம்மை கழுவ வேணும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த வேளையில் நம்மோடு இடைப்படுவார். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையாய் உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானேன், அக்கி நீரக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய்
நுகர்ந்து மகிழுமையா. நம் ஆண்டவரையே நம்ப வேணும். நம்முடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? இஸ்ரேவேலின் தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் கேடகமாயிருக்கிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார், வித்தியாசமாய் அற்புதமாய் வழி நடத்துகிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வழி நடத்துதல் வித்தியாசமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். அந்த ஆண்டவரை மட்டுமே நம்புவோம். இஸ்ரவேலின் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நம்புவோம். அவர் நம்மோடு கூட இருப்பார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையானாலும் அவரை நம்புவோம். அவர் நம் கேடகமாய் நம் துணையாய் அரணாயிருக்கிறார். பாடுவோமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். புழுதியிலிருந்து தூக்கிவிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கிவிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். பகலிலே வெயிலும் இரவினில் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை எங்கும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை எங்கும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். ஆண்டவரை நம்புபவர்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறக்கிறதே இல்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை தொடுவான், என் கண்மணியை தொடுவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உனக்கு எதிராக எழும்பு மாயுதம் வாய்ப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு நாம் உப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் வாழும்போது, நாம் கண்ணை மூடும் நாளில் அல்லது அவருடைய வருகையில் நம்மையும் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை இருக்கிறதா? என்னை மறக்க மாட்டார். என் ஆண்டு இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் நாளிலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருப்பார். அந்த நம்பிக்கை இருக்கிறவள் நாம் சந்தோஷமாய் பாடுவோம், என்னை மறவா இயேசுநாதா. சி என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய் ஈந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய் ஈந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில், உன்னதா எந்த புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில், உன்னதா எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோத்திரம். ஏழை என்னை உம் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை உம் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு தீராய்
எழும்புமாயூதம் வாய்த்திடாதே என்றதாலே தோத்திரம் உனக்கெதிராய் எழும்புமாயூதம் வாய்த்திடாதே என்றதாலே தோத்திரம் பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் என்னை காக்கிற ஒரு மீட்பர் இருக்கிறார். எல்லா சமயத்திலும் எந்த துன்பம் தொல்லை எவ்வளவு வந்தாலும் சரி, வியாதிகளோ போராட்டங்களோ வந்தாலும் என்னை காக்கும் வல்ல மீட்பர் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நீளம் ஆகலாம் அகலம் உயரணும் ஒன்றுமே இல்லை. அளவிட முடியாத மகத்துவமான அன்புள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேயில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் இருந்த ஓர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பர் ஊதீர பலத்தால் சத்துருவை வென்றேன் என்பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ முற்றும்
என் உள்ளம் மாறிற்று, ஏசென்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய குற்றங்களெல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை உம்முடைய சமூகத்தில் தகுதி இல்லாதவர்களாய் வந்திருப்போமானால் ஆண்டவரே எங்களை உறுதி செய், மன்னித்து பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் குறையுள்ளவர்கள் சுவாமி, குற்றம் உள்ளவர்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் இருப்பீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கும் போது இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. துயரத்தினாலே கழி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக இந்த வேளையில் கூட சுவாமி. ஆண்டவரே யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை நீ சந்திப்பீராக, தொடுவீராக ஆண்டவரே. வியாதிகளில், பலவீனங்களிலே, தொற்றின் பாதிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் நீட்டி தொட்டு பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் அருளி செய்வீராக. ஆண்டவரே இந்த தொட்டிலிருந்து விடுதலை பெறட்டும், வியாதிகளிருந்து விடுதலை பெறட்டும், பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறட்டும். இயேசுவே உடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இணைகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். குடும்பத்தில் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ, கவலைகள் உண்டோ ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்து கொள்ளும். ஒருவேளை தேவைகள் இருக்கலாம் ஆண்டவரே, மற்ற கவலைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து கொள்ளும். எந்த குறையும் இல்லாமல் நீர் வழிநடத்த ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். குறைகள் இல்லாமல் நீர் வழி நடத்துவீராக, ஒருவரையும் காத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த தொற்று சீக்கிரமாய் குறையும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே நோய் தாக்கத்தை நீர் ஆண்டவர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும், ஒரு சுபிட்சத்தை தாரும், ஒரு நல்ல நிலைமையை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நிலைமையெல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவை எல்லாரையும் எல்லாவற்றையும் சந்திங்க, ஒருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளங்களை வரைந்து வைத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமிடல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்பில் ஆகாரத்தின் எங்களுக்கு தார். எங்களுக்கு ரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் உடையவர்களே, ஆமேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிப்போம். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் வி கே சேகர், திரு டி ஜேம்ஸ், ஆர் தினேஷ், திரு சி சாலமோன், எஸ் மரிய தாமஸ், திருமதி என் பிரபாவதி, ஷீலா ஏஞ்சல் பேஸ்லி, திருமதி ரேச்சல் ராஜன், டி சாராள் வளர்மதி, திருமதி யூ
அபிநயா, உதயகுமார், ஜே ஏஞ்சல், ஜெரோனிகா, திரு டி ஜான் மேத்யூ, திருமதி ஜெனிஃபர் உஷா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நம்முடைய உள்ளங்களை வரைந்து வைத்து வழி நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களோடு கூட இந்த ஆண்டில் விசேஷமாய் தங்கியிருந்து உடைய தெய்வீக கரத்தில் தாங்கி ஆண்டவரே அவளை வழிநடத்தும், சுகத்தோடு பலத்தோடு அவளை வழிநடத்தும், தேவையில்லாவற்றையும் சந்தி உமக்கு சாட்சியாக நிறுத்தும் சுவாமி, உடைய சாட்சிகளாய் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள், இந்த ஆராதனை இப்படியே தொடர்ந்து சில வாரங்கள் நடைபெறும். இதில் நீங்கள், இது தெய்வீக ஆராதனை, இதில் மற்ற நாட்களில் நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் கலந்து கொள்வது போலவே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தில் இணையுங்கள், செய்திகளை கேளுங்கள், பயன்பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆன்லைன் வழியாக சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. அந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் இணையும்படியாக, உங்கள் பிள்ளைகளை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இந்த ஆன்லைனில் தினந்தோறும் டெய்லி டிவோஷன், தினந்தோறும் தியானம் வருகிறது. அதையும் நீங்கள் கேட்டு பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவாக அறிக்கை, நம்முடைய இம்மானுவேல் மெத்ரிஸ்ட் தமிழ் திருச்சபையைச் சேர்ந்த திரு அகஸ்டின் சுரேஷ் பாபு அவருடைய குமாரத்தி திருநீரை செல்வி ஏ மேஞ்சலின் அவர்களும், செங்குன்றம் உலக மீட்பர் தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த திரு லோகாபிராமன் அவர்களுடைய குமாரர் எல் பிரதீப்பும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று நீங்கள் யாராவது அறிந்திருந்தால் அதை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சவுன் பிரதீபுக்காக, மேஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பிரசன்ன பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த வேண்டும். நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை கட்டளையிடும். உம்முடைய சமூகத்தில் அவர்கள் ஒருமித்திருக்கட்டும் சுவாமி. திருமண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. உம்முடைய கருமுடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னமுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும். நாங்கள் சிந்திக்கிற வசனங்கள், தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நான் பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய குற்றங்களை மன்னிங்கப்பா, குறைகளை மன்னிங்க. நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை மட்டும் தாங்க. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இல்லை 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 என்று அநேக சத்தங்கள் வருகிறது, உங்களுக்கு தெரியும். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்முடைய தமிழக அரசு வேகமாக செயல்பட்டு அநேக காரியங்களை சரி செய்திருக்கிறார்கள். படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் வசதிகள் இல்லை என்று ஏராளமான, தவிர்க்க முடியாத அநேக பிரச்சனைகளோடு கூட போராடி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, இப்பொழுது நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனாலும் வேறு சில குறைவுகள் இருக்கிறது. குடும்பங்களில் சரியான வருமானம் இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, பிழைப்பில்லை, தொழில் நசிந்து விட்டது, அதனால் எங்களுக்கு சரியான வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படிலாம் இருக்கிற குறைவுகள் இருக்குது. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. தெர் இஸ் அன் எம்டினஸ், இல்லை அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி இல்லாத நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்கிறது? இல்லை இல்லாத நிலைமையில் நாம் என்ன செய்ய முடியும், யார் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை
யார் நமக்கு உதவி செய்ய முடியும்னு தெரியாத சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். உலக ஒன்றுமே இல்லை. ஒரு அருமையான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியவில்லையே, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, பிள்ளைகள் வீட்டுக்கு போனால் கேட்பார்களே, அவர்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு கூட வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்ற வேதனையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட செய்திகளெல்லாம் நம் உள்ளத்தை உடைப்பதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலங்களில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்படி அநேக பிரச்சனைகளை கவலைகளை உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. இந்த செய்தியை கேட்கிற எவராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம், வராமல் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஏழையோ பணக்காரர்களோ, வேதம் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இல்லாத நிலைமையிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவனை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4 ரோமருக்கு எழுதின நிருபம் 4 விதமாய் 17 வசனம் சொல்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான், ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நம்பி நமக்கு முன்பாக அவன் தகப்பனானான். அவன் பாருங்க, ஒன்றுமே இல்லை. அவனுக்கு வயசான காலத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, அவனுக்கு சந்ததி இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து, நீ வெளியில் போய் நட்சத்திரங்களை பாருன்றார். ஆதியாகமும் 15:5 பார்த்தீங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பாரு, அங்கே நட்சத்திரங்கள் இருக்குது பாரு, அது மாதிரி உனக்கு நான் பெரிய சந்ததியை கொடுப்பேன் சொல்லும்போது ஆபிராமுக்கு கிட்டத்தட்ட 100 ஆக போகுது. அவனுடைய சரீரமெல்லாம் செத்து போய் விட்டது. இயற்கையாக குழந்தை பெறக்கூடிய சக்தியெல்லாம் அவனுக்கு அப்போது இல்லை, அவனுடைய மனைவிக்கும் இல்லை. ரெண்டு பேரும் முதிர்ந்த வயதில் இருக்கிறார்கள். குழந்தை பெறக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சந்தேகப்படலை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனா? ஆமாம், ஆண்டவர் வந்து உலகத்தில் நம்ம இருக்கிறவங்களை வச்சு தான், இருக்கிறவைகளை வச்சு தான் நம்ம திட்டம் போடுவோம். என்ன இருக்குது நம்ம கையில் அதை வச்சு தான் திட்டம் போட முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து வித்தியாசமானவர். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா, அவர் திட்டம் போடுவார். அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு காலை வேளையில் உங்கள்கிட்ட என்ன இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது காரியங்கள் எதுவும் இல்லையோ, நீ நினைக்கிற காரியங்கள் எதுவும் நடக்கலையோ, உள்ள அநேக காரியங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு அதெல்லாம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவர் தேவன் தான். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி படைத்த ஆண்டவர் என்று அவன் தெரிந்து வைத்திருந்தான். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் அவர் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற ஆண்டவர். அம்மா தாயே கவலைப்படாதீங்க, சகோதரனே கவலைப்படாதீங்க, தம்பி தங்கச்சி நீ கவலைப்படாத, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் அப்படி உருவாக்குறார். அவர் மாற்றுகிறார். ஆபிரகாம் அப்படி மாற்றினார். அவன் அந்த கிழட்டு வயதில், அதாவது முதிர்ந்த வயதில், அவர் சாரால் சொல்கிறான், நான் கிழவி ஆயிட்டேன், முதிர்ந்த வயது ஆயிட்டேன், நான் இனிமேல் பிள்ளை பிறக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்ததி இருக்கிறது. இயற்கையை மீறி ஆண்டவர் செயல்படுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார், உங்களுக்கும் அப்படி செய்வார். நீங்கள் ஆபிரகாமை போல சந்தேகப்படாமல் இந்த இயேசுவை, இந்த ஆண்டவரை விசுவாசித்து அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த இயேசுவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவரிடத்துல வாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17 அந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி. பிரியமானவர்களே, சங்கீதம் 68:5 என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறாராம், விதவிகளை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அவர் திக்கற்றவர்களின் தகப்பன், அவர் விதவிகளை நியாயம் விசாரிக்கிறவர். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், அன்புள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய குணாதிசயம் அதுதான், திக்கற்றவர்களின் தகப்பன். இன்னைக்கு தகப்பனை இழந்திருக்கிறீர்களா? தாய் இழந்திருக்கிறீர்களா? திக்கற்றவளாக இருக்கிறீர்களா? விதவையாக கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், ஒன்றுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவர் திக்கற்றவளின் தகப்பனாய் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட பெண்மணி, அவள் இஸ்ரவேல் தேசத்தைச் சேர்ந்த பெண்மணி அல்ல, அவள் ஒரு சாரிபாத் என்ற ஊரில் வசித்து வந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு யாரும் இல்லை. அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த பெண்மணி சொல்லுகிறாங்க, பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறதுங்க. எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேங்க, அவ்வளோதாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை, கடைசி சாப்பாடு, இட்ஸ் அ லாஸ்ட் மீல், இதோடு முடிஞ்சு போச்சு, இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இல்லை. இந்த கலசத்தில் இருக்கிற எண்ணெய் அதோடு முடியுது, இந்த மாவு அதோடு முடியுது, அதுக்கப்புறம் எனக்கு இல்லை. தெர் இஸ் நத்திங், தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை. இப்போ எலியா அவர்கிட்ட வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா, அப்பத்தொகை சுட்டு கொண்டு வான்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம், கடைசியாக என்கிட்ட வந்து கேட்குறியா, நானே ஏழை. ஒருவேளை அந்த அம்மா தப்பான அர்த்தத்து கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ நல்ல ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம், உனக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எங்கிட்ட வந்து கேட்குறியா, நாங்களே இந்த கடைசியாக இந்த சாப்பாடை சாப்பிட்டு சாக போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அப்பாரு, எங்கள் வீட்டில் மாவும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பஞ்சத்தில் இருக்கோம், தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு விதவை, எனக்கு கணவர் கூட கிடையாது, என்னுடைய சின்ன வயசு குழந்தைய, என்னுடைய 5 பையனை நான் போஷிக்க வேண்டிய கட்டாயம், அவ்வளோதான், பரிதாபமான நிலைமை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் யாராவது இருப்பீர்களா? ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் அவரை நோக்கி கூக்குரலிடும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். இந்த எலியா என்ற தேவனுடைய ஊழியக்காரனை இந்த விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அவருடைய ஊழியக்காரன் பல மைல் நடந்து வருகிறார், எவ்வளோ மைல் நடந்து வருகிறார். அவர் இருந்த அந்த தேசத்தை விட்டு, இடத்தை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறார். எதுக்கு நடந்து போகிறார் தெரியுமா? அங்கே ஒரு ஏழை விதவை கடைசி மாவையும் எண்ணெயை வைத்து கொண்டு சாக தயாராக இருக்கிறாள். அவளை நான் வாழ்விக்க வேண்டும், அவளை நான் நியாயம் விசாரிக்க வேணும், அவளுக்கு உதவி செய்ய வேணும், அந்த சின்ன பிள்ளைக்கு நான் தகப்பனாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். எனவே அந்த எலியாவை அங்கே அனுப்பினார். தேவனுடைய ஊழியக்காரன் தான், அவனை அங்கே நடையாய் நடந்து அங்கே போய் சேர்ந்தார். பிரியமானவர்களே, அந்த பெண்மணியும் ஆண்டவர் நம்பினாங்க. சரி, நீ கேட்குறீங்க, கொடுக்குறேன், பாருங்கள், பயப்படாதே, நீ போய் ஆயத்தப்படுத்து, என் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து சொன்னாங்க. உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, ஏன்னா எனக்கு முதல்ல ஒரு சிறிய அடைய கொண்டு வான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால அந்த அம்மா எலியா சொன்னது போல் அவருக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வராங்க. அவர் சொன்னாங்க, தேசத்தின் மேல் மழை கட்டளையிடு மட்டும், பானையில் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, உனக்கு இல்லை என்ற நிலைமை வராதுமா, நீ கொண்டு போனாங்க. அந்த அம்மா அப்படியே அந்த எலியாவை போஷித்தாங்க. அவங்க அவங்களுக்கு எதுவுமே குறைவுபடலை. எலியா சொன்ன வார்த்தையின்படியே பானையின் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை. பாருங்கள், ஆண்டவர் இல்லை என்ற நிலைமையை மாற்றுகிற
ஒரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை இல்லாத நிலைமையா, இல்லாமையான நிலைமையா, வேதனையான வருத்தத்தின் நிலைமையா? உங்களை தேடி வருகிற ஒரு ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் பாவங்களை சுமந்தவர், நம் நோய்களை சுமந்தவர், நம்மை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர். அவர் நன்மை செய்கிறவராக, மக்களுக்கு நன்மை செய்கிறவராக, அவர் வியாதிகளை சுகமாக்கி சுற்றி தெரிந்தார். உலகத்தில் மக்களை போஷித்தார், பராமரித்தார், அன்பு காட்டினார், ஆறுதல் சொன்னார், ஆற்றி தேற்றினார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வர ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, இந்த எலியாவுக்கு நீங்கள் போஷித்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க தயாராக இருந்தீங்கன்னா, உங்களுடைய கடைசி காரியத்தையும் உங்களுடைய கடைசி மாவையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தீங்கன்னா, விசுவாசத்தோடு ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை போஷிப்பார். அவர் திக்கற்றவர்களின் தகப்பன், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவர். ஒருவேளை ஆண்டவரே, இதான் எனக்கு கடைசியாக இருக்குது, இதான் எனக்கு கடைசி சாப்பாடு அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது, இல்லை மகளே, நான் அவனை போஷிப்பேன்னு சொல்கிறார். இல்லைன்ற வார்த்தை உனக்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள், இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு வாருங்கள். ஒருவேளை எலியா அன்றைக்கு அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய இருந்துச்சு, இன்றைக்கி எலியா வர வேண்டாம், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு, எலியா வரலன்னா கூட ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், அவர் உங்களோட பேசுவார். எலியா வரல, உங்களுக்கு ஊழியக்கார் வரல, யாரும் உங்கள்கிட்ட பேசலைனா பரவாயில்ல, யாரும் உங்கள்கிட்ட அப்பம் கேட்கலனா பரவாயில்ல, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே சமூகத்தில் வாருங்க, உங்களுக்கு எதுவும் குறைந்து போவதில்லை, எதுவும் குறைந்து போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கடினமான சூழ்நிலை, அந்த அம்மாவுக்கு நம்ப முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க தெரியுமா, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சோண்டு, இதையும் நான் கொடுத்தா என்ன செய்வேன் அப்படிலாம் யோசிக்கலை. அவர்கள் இயேசுவை நம்பினார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை அப்படியே நம்பினார்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். ஷி பிலீவ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக இன்னொரு மனிதனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கலாம். அந்த மனிதன் வந்து ஆலயத்தின் வாசலில் இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். யாராவது காசு போடுவாங்க, அதை வாங்கி அவனுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் அதிகபட்சம் எதிர்பார்க்கறது யாராவது கொடுக்குற காசு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒன்றும் எதிர்பார்க்கலை, அதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒன்றும் எதிர்பார்க்கலை, அவ்வளோதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, இப்படியே பிச்சை எடுத்துகிட்டு இப்படியே போயிட வேண்டியதுதான், நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட அந்த மனிதனை தேடி பேதுருவும் யோவானும் வந்தார்கள். அப்போஸ்தலர் 3:4 பாருங்கள், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் பார்க்குறான், என்ன பார்க்குறான் தெரியுமா, அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். எங்கேயாவது காசு கொடுப்பாங்க, நிறையா காசு கொடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சி கேட்குறான். அப்போது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைப்பா, என்கிட்ட வெள்ளி பொண்ணுலாம் இல்லை, நீ அதான் எதிர்பார்க்குற, அதை விட பெருசு இருக்குது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்கிறான். உனக்கு அதை விட பெருசாக கொடுக்குறேன், நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், உன் நீ எழும்பி நடந்து, நீ நார்மலாக ஒரு நல்ல ஒரு நடந்து நடமாடுகிற சுகத்தையும் பலத்தையும் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, அப்புறம் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நம்புகிறான், அவனை நம்பிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவன் எழுந்து நடக்கிறான். பிரியமானவர்களே, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அதை விட மேலான ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு வேணும். இன்றைக்கி வெள்ளி இருந்தால் பொண்ணு இருந்தால் நடக்கும்னு நினைக்கிறீங்களே, காசு இருந்தால் பணம் இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க, முடியாது. அதை விட மேலான ஆண்டவர் இருக்கிற, இன்றைக்கி காசு பணம் இருந்தால் உயிரை காப்பாற்ற முடியுமா, காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா, லட்சக்கணக்கில் பணங்கள் செலவழித்து கூட உயிரை காப்பாற்ற முடியாமல் போன ஏராளமான சம்பவங்களை சமீப நாட்களில் பார்த்து வருகிறோம். மணி கேனாட் சேவ் யூ, சந்தோஷம் கொடுக்க முடியாது, சமாதானம் கொடுக்க முடியாது, நிம்மதியை கொடுக்க முடியாது பணம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு மேலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருவாழ்வையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் வெள்ளியும் பொண்ணுக்கு மேலாக கொடுக்குறார், அவர் கொடுத்தா அதிகமாக கொடுப்பார். நம்ம சின்ன சின்னதாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், எனக்கு பிச்சை கொடுங்க, எனக்கு 5 பைசா 10 பைசா பிச்சை போடுங்க, 50 ரூபா 50 பைசா 1 ரூபா பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நினைக்கல, நீ மேலானவைகளை நாடுன்னு சொல்கிறாரு. உன்னை நான் எழும்பி நடக்க பண்ணுவேன், உன்னை நான் நடக்க பண்ணுவேன், உன்னை நான் உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்,
உன்னை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தி நடப்பேன். உன்னுடைய நிலை இன்றைக்கி சப்பானி போல் பரதாமா இருக்குதா? தேங்கிய நிலைமையில் பரதாம நிலைமையில் இருக்கிறதா? அந்த நிலைமையை அப்படியே மாற்றக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற ஆண்டவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவருக்கு ரெண்டு புறமும் ரெண்டு கள்ளர்களை அவர்கள் அடித்திருந்தார்கள். ரெண்டு கள்ளர் ரெண்டு புறமும் தொங்குறாங்க. அந்த ரெண்டு கள்ளர்களும் குற்றம் செய்தவர்கள். ரெண்டு கள்ளர்களும் குற்றம் செய்தவர்கள். அப்படி குற்றம் செய்த ரெண்டு கள்ளர் தொங்குறாங்க. அதில் ஒரு கள்ளன் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இன்னொரு கள்ளன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் 40 வசனம், லூக்கா 23:40 சொல்கிறான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவனுக்கு ஆனால் கொஞ்சம் பயம் இருக்குது. ஏதோ தெரியாமலோ தெரிந்தோ திருடி விட்டானோ ஏதோ தவறு செய்துட்டானோ தெரியாது. அந்த காலங்களில் ஒருவேளை தவறு குற்றம் குறைன்னு சொன்னால் திருடு மட்டுமல்ல, அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக புரட்சி செய்ததும் தவறு தான். அப்போ பல தவறுகள் இருக்கிறது, திருடி இருக்கலாம், வேறு ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுவதை பற்றி தெரிந்து வைத்திருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறான். தான் பாவி என்று அவன் அறிந்து கொண்டான். ஐயா நமக்கு தண்டனை வேணுய்யா, நான் பாவி, நான் நியாயப்படி தண்டிக்கப்படுறேன்யா, நான் பாவி. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆமாம், நாம் பாவம் பண்ணால் அதுக்குடைய பலன் அதுதான், இப்படி தொங்குகிறோம். இவரோ தகாத தொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அவர் ஒன்றும் செய்யலையப்பா, அவர் பரிசுத்தமானவராச்ச, அவர் நன்மை தானே செய்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவர் ஏன் நம்ம கூட தொங்குறாரு? அவர் தேவன், அவன் அறிந்திருந்தான். இஸ் காட், அவன் ஆண்டவர் என்று அறிந்திருந்தான். தன்னை பாவி என்று அறிந்திருந்தான். தான் செய்தது தவறு என்று உணர்ந்திருந்தான். இவர் இயேசு பாவங்களை மன்னிக்கிறோம் என்று உணர்ந்திருந்தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீ கண்டிப்பாக நீங்கள் தேவன் தான், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு, மகிமையின் ராஜ்யத்துக்கு நீங்கள் போவீங்க, மகிமையின் ராஜ்யத்துக்கு நீங்கள் போவீங்க, தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏன் நீ கொஞ்சம் நினச்சிக்கப்பா சொல்கிறான், ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரளும் என்றான். அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, அவ்வளோதான். நம்பிக்கையற்ற ஒரு மரணத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகுது, கொஞ்சம் நேரத்தில் உயிர் போயிடும். எங்கே போகிறோன்னு தெரியாது இல்லையா? எங்கே போகிறோன்னு தெரியாத நம்பிக்கையற்ற ஒரு இடத்துக்கு போகிற நிறைய பேர் மரணம் நான் நடக்கும்போது எங்கே போகிறோன்னு தெரியாது, அவ்வளோதான். இனி பிழைப்பு பிழைக்க முடியாது, இனி ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கே போகிறோம், எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. இயேசுவின் பிள்ளைகளை தவிர நிறைய பேர் மரணத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை, மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் நம்பிக்கை இல்லை. ஐயோ அதுக்கப்புறம் நிரந்தரமான நரகம், அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு பிரிவு, ஐயையோ என்ன செய்கிறதுன்னு சொல்லி புலம்புகிறார்கள், அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். மரணம் ஒரு கொடூரமான விஷயந்தான். ஆனால் அந்த மரணத்திற்கு பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது என்று இந்த கள்ளன் நம்பினான். இந்த கள்ளன் நம்பினான். இதோடு முடிந்து விடுவதில்லை, இதற்கு பின்பு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை தருகிறவர் என் பக்கத்திலே இருக்கிறாரு. என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுவதில்லை, என் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் அழிந்து விடுவதில்லை, நம்பிக்கை தருகிற தெய்வம் இவரின் பக்கத்தில் இருக்கிறார்னு சொல்லி அவன் பக்கத்தில், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னு சொன்னான். அவன் ஆண்டவர் உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். உடனே அவனுக்கு ஆண்டவர் உத்தரவு சொல்லி தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆன் த ஸ்பாட், உடனே. பிரியமானவர்களே, உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவுடைய பரதேசிக்கு, ஆண்டவுடைய பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேணும். ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேணும். அந்த கள்ளன் தன் நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு விட்டுருல, நம்பிக்கை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். பாவங்களை மன்னிக்கிற இயேசுவை நோக்கி பார்க்குறான். அவனுக்கு இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பில்லை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இனி ஒன்றும் கிடைக்காதுன்னு இல்லை. ஆண்டவர் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறார், மகா பெரிய வெகுமதி. ஹி கிவ்ஸ் த கிங்டம் ஆஃப் காட், இஸ் அ பிளேஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தில் அவனுக்கு ஒரு இடத்தையே கொடுக்குறாருங்க. உலகத்தில் உன்னதமான விஷயம் அதுதான், பெரிய விஷயம் அதுதான். ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தாரு, பெரிய விஷயந்தான்.
அந்த ஏழை விதவைக்கு சாப்பாடு கொடுத்தாரு, பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விட பெருசு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் தேவ சமூகத்தில் ஒரு இடம், தேவ சமூகத்தில் ஒரு இடம், அது நமக்கு வேண்டும். அதையும் ஆண்டவர் கொடுப்பார். இல்லைன்னு சொல்ல மாட்டார், உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டார். நான் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் கேட்கும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இடத்தை அவர் ஒழுங்கு செய்து தேவ ராஜ்யத்தில் உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இல்லை என்று எந்த நாளிலும் தள்ளாத ஒரு ஆண்டவர், இல்லை என்று எந்த நாளும் தள்ளாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள். நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை எல்லா சமயத்திலும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 27:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலரும் அவருடைய அவரை சிறை வைக்கிற சேவர்களும் போகிற கப்பல் சேதமாகி விட்டது, நம்பிக்கையற்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. இனி நம்பிக்கை இல்லை, நாங்கள் பொழைப்போன்ற நம்பிக்கை இல்லை, யாருக்கு அங்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் தயவு பண்ணினார். 24 பவுல் சொல்கிறார், நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் தயவு பண்ணினார், நம்பிக்கை இல்லை, நீ பொழைப்போன் நம்பிக்கை இல்லை, நீ பொழைப்போன் நம்பிக்கை இல்லைன்னு அவர்கள் மிகுந்த துயரத்தோடு சோகத்தோடு பவுலோடு சேர்ந்து அங்கே அந்த ரோம போர் வீரர்கள் இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, இனி அவ்வளோதான். பவுல் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறவன். ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு தயவு பண்ணுவார், யாரும் சேதமடைவதில்லை, யாருக்கும் உயிர் போகாது, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர். இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர், அற்புத அடையாளத்தோடு உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். கடைசி நேரத்தில் கூட அவரை தேடின அந்த கள்ளனுக்கு, உனக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறதுப்பா, என்னோடு கூட இடம் இருக்கிறது, மகா உன்னதமான ஒரு வெகுமதி அவனுக்கு கொடுத்தார். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், கிரேட்டஸ்ட் கிஃப்ட், சாப்பாடை விட, குழந்தையை விட, எல்லாவற்றையும் விட மகா பெரிய கிஃப்ட்டு, பெரிய கிஃப்ட், பெரிய வெகுமதி அவனுக்கு கொடுத்தார். நம்பிக்கையாக இருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உண்டு. என்னுடைய சகோதரர் மரண தருவாயில் இருந்தார்கள், கிட்டத்தட்ட மரித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் மருத்துவர்கள். இனி அவர் பிழைப்பது அவ்வளவுதான், இனிமேல் முடியாது. அவருக்கு செயற்கையாக காற்று போய்கொண்டிருக்கிறதே தவிர உயிர் இல்லை. அவர் கிளினிக்கலி இஸ் டெட், அவ்வளோதான். நீங்கள் ஏற்பாடு செய்து விடுங்கள், மற்ற எல்லாருக்கும் சொல்லிவிடுங்கள், அவரை என்ன செய்வது, எப்படி வீட்டுக்கு அனுப்புவதுன்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லோரும் சரி, அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சாங்க. டாக்டரும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் ரொம்ப அழுதேன். ஏனென்றால் என்னுடைய அண்ணன் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், இப்படியே போனால் அவர் நரகத்துக்கு போய்விடுவாரே என்று சொல்லி நான் அழுகை அடக்கி கொண்டு பாத்ரூமில் போய் அழுது கண்ணீர் விட்டேன். திரும்பவுமாய் கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். அன்றைய ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். உயிர் இல்லை, உயிர் போயிடுச்சு, கிளினிக்கலி டெட்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் காற்று வைத்து உள்ளே அடைச்சிக்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர் கொடுத்தார். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அழும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் கதரும்போது அவர் மீண்டும் உயிர் கொடுக்கிறவர், வாய்ப்பு கொடுக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர். அவர் மனந்திரும்ப வேண்டும் என்று வாய்ப்பு கொடுக்கிறார். எங்களுடைய அண்ணன் மனந்திரும்பினார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு மனந்திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் யாரும் கெட்டுப்போதவருடைய சித்தம் அல்ல. அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் இடம்பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நிச்சயமாக கடைசி வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹி கிவ்ஸ் அ சான்ஸ். அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மரணம் என்பது என்றைக்காவது ஒரு நாள் நேரும், அது
தடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருடைய பிள்ளையாக மரணிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். சில ஆண்டுகள் முன்பாக அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்பிக்கையோடு சென்றார். ஆண்டவர் அவருக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதில்லை. ஆண்டவர்கிட்ட வர எல்லாருக்கும் அவர் இல்லைன்னு சொல்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாண்டிச்சேரி என்ற இடத்துல, இந்த பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். பீட்டர் என்ற ஒரு சகோதரன், அவன் மோட்டார் வாகனத்தில் செல்லும்போது அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. பின்னாலே வந்த ஒரு மினி வேன் அவனுடைய பைக்கை அடித்து அவன் கீழே விழுந்து அவனுடைய இடுப்பு மேலே அந்த வேன் ஏறி நின்றது. என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். இடுப்பு மேலே டயர் ஏறிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக இவனை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. பாண்டிச்சேரியில் பெரிய மருத்துவமனை அது. அங்கே போன உடனே மருத்துவர்கள், சரி இவன் பிழைப்பது ரொம்ப கடினம், ஏன்னா உடம்பு நஞ்சு போச்சு, அதனால் ரொம்ப கடினம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய தாய், அந்த தாய்க்கு பெயர் செல்வி, இன்னும் இருக்கிறாங்க. அந்த தாய் மகனும் இன்னும் இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு பெயர் செல்வி. அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர் இடத்துல, என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், என் தேவன் மகனை காப்பாற்றுவார்ன்னு சொன்னாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு உடம்பெல்லாம் நஞ்சு இடுப்பு கீழே நஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, என் தேவன் காப்பாற்று. சரி, அவன் அம்மா ரொம்ப கேட்டுக்கொண்டதுனால அவர்கள் மருத்துவமனையில் வச்சாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு நேராக ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே இருந்த ஒரு சில பேர், அங்கே இருந்த சில நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள் உண்டு ஜிப்மர் மருத்துவமனையில். அதனால் சரி, அந்த அம்மா ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லி ஐசியூவில் வைத்திருந்தாங்க. ஆலயத்தில் போய் தினமும் காலையில் போய் அழுவார். மூணு மணிக்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர்கள் வழிபடுகிற நல்ல ஒரு திருச்சபை. அந்த திருச்சபைக்கு நல்ல ஒரு போதகர் உண்டு. அந்த திருச்சபையில் போய் காலையிலேயே அவர் அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அதிகாலையில் போதகர் வருவாராம். அந்த விஷயம் தெரிந்த போதகர் வருவாராம். அந்த போதகர் வரும்போது அவர்கள் கண்ணுகளே துடைத்து விடுவார்கள், கண்ணீரே இருக்காது. ஏம்மா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாராம். இவன் மகன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான், ஒன்றும் இல்லை அவனுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அழமாட்டாங்களாம், கண்ணீரே விட மாட்டாங்க. அங்கே மகன் மரண படுக்கையில் இருக்கிறான், ஆனால் அந்த அம்மா அழுதுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் சமைப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க சொன்னேன், ஏன்யா அந்த மகன் வந்து சாக பிழைக்க கிடக்கிறான், அவன் சாக போகிறான், இந்த அம்மா வீட்டில் சமைக்குது எல்லா வேலையும் செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களாம், வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்படியே சில நாட்கள் ஆலயத்துக்கு போவது வருவது. அப்போ அந்த மருத்துவர்கள் சொன்னாங்களாம், அம்மா ஒருவேளை உயிரை வேணால் காப்பாற்றலாம், கொஞ்சம் உயிர் இருக்குது, உயிரை நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம், ஆனால் அவன் வாழ்நாள் எல்லாம் அவன் முடமாக இருப்பான், இடுப்புக்களை ஒன்றும் கிடையாது, அவன் வீல் சேரில் தான் நடக்கணும். இல்லை இல்லை, ஆண்டவர் உயிர் கொடுத்த நடக்க வைப்பார்னு சொன்னாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற, சரி உன் ஆண்டவர் உன்னோட கடவுள் உதவி செய்வாரான்னு பார்த்துக்கலான்னு விட்டாங்க. இந்த அம்மா தினமும் போவாங்க, காலையில் மூணு மணிக்கெல்லாம் போய் அழுவாங்களாம், மூணு மணிக்கெல்லாம் அழுவாங்க, கதறி கதறி அழுவாங்க. ஆனால் யார் இடத்துல மனுஷங்கிட்ட அழமாட்டாங்க. அப்புறம் வெளியே வந்த பிறகு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர்கிட்ட கூட சொல்கிறது இல்லை, அவர் ஒரு நல்ல போதர், அவர்கிட்ட கூட சொல்கிறது கிடையாது. என் நல்லா இருக்கான், என் பையன் நல்லா இருக்கான் சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். கண்ணீர் விட மாட்டாங்க. மக்கள் முன்னாடி, மனிதர்கள் முன்னாடி கண்ணீர் விடுவதில்லை. ஆண்டவர் முன்னாடி, தேவனுடைய மறைவிடத்தில், ஆண்டவுடைய ஆல்டரில் போய் கண்ணீர் விட்டு வந்து விடுவார்கள். என்ன நடந்தது தெரியுமா? பெரிய அற்புதம். அவனுடைய நைந்து போன சரீரம் சரியாகிவிட்டது, நசுங்கி போன சரீரம் சரியாகிவிட்டது. ஆண்டவர் உயிரையும் திருப்பி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அந்த பீட்டர் சகோதரன் திருமணமாகி அவன் குழந்தைகளை கூட பெற்றிருக்கிறான். அந்த அம்மா இன்னமும் இருக்கிறார்கள் ஆலயத்தில். செல்வி என்ற சகோதரர் இன்னமும் இருக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, இனி அவன் செத்து போயிடுவான், அவன் உயிரோட பழைச்சா கூட அவன் நடக்க மாட்டான் அப்படிலாம் சொன்னவங்கள்லாம் இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்பி வந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் பாஸ்டரை கூட நம்பி அவங்க வரல, ஆண்டவரை நம்பி கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள். அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் யாரும் அவர்களை பார்க்கும் முன்பாகவே தேவ சமூகத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனை நம்பி வந்தார்கள். விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டார்கள், நம்பினாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, என் மகன் வந்துடுவான், அவன் நல்லா இருக்கான், ஒன்றும் ஆகாது. எத்தனை விசுவாசம், எத்தனை நம்பிக்கை! ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் கண்ணீர் விட்டார்கள். பிரியமானவர்களே, அப்போ ஏற்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இல்லாதவைகளை
இருக்கிறவர்களை போல் அழைக்கிற ஆண்டவர். அவரை பற்றி பிடித்து கொள்வீர்களா? இந்த நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை தேடுங்க. இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைக்கிற ஆண்டவர், அழைக்கிறவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ யாரெல்லாம் ஆண்டவரே ஆபிரகாமை போல அமை நம்பி விசுவாசிக்கிறார்களோ, உம்மிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அந்த சாரிபாத் விதவை பெண்ணை போல விசுவாசித்து நம்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ, பவுலை போல நம்பிக்கை கொடுக்கிறார்களோ, எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசி நேரத்தில் ஆண்டவரே உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் கூட, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் அருகிலே தொங்குகிறவர் தேவாதி தேவன், அவர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு ஒரு நித்திய நம்பிக்கையான மகிமையான வாழ்வை, நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று நம்பினானே, அவரை நோக்கி கூப்பிட்டு பரலோகத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டானே, அதுபோல ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் முறையிட்டு கூப்பிட்டு உம்மை பயன்படுத்தி கொள்ளவும், இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக உருவாக்குகிற அழைக்கிற எங்கள் தேவனை பற்றி பிடித்து கொள்ளவும் உதவி செய்யும். அப்படியாக விசுவாசித்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். அவரிடத்தில் உங்கள் பாரங்களை எல்லாம் சொல்லுங்கள். அவரை நம்பி வாழுங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இயேசு உங்களை வழி நடத்துவார். தம்முடைய மறுமையின் ராஜ்யத்தின் செல்லுவரைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள்
தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் அமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அன்பு மீகும் அண்ணல் ஈவர் அருமை இயேசுவை நெருங்குவோம் அன்பு மீகும் அண்ணல் ஈவர் அருமை இயேசுவை நெருங்குவோம் தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார் தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் இம்மை கேட்ட இன்பங்களே நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம் இம்மை கேட்ட இன்பங்களே நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிரசனம் கிருபைங்களோடு இருக்க வேணும் எங்களை வழிநடத்த வேணும் தேவைகளை சந்திக்க வேணும் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திய எங்கள் ஆண்டவராக இயேசுவை பற்றி பிடித்து கொள்ள யாரையும் ஆண்டவரே தள்ளாத எங்கள் ஆண்டவர் யாருக்கும் உதவி செய்கிறவர் ஆண்டவரே எங்களை தேடி வந்தவர் உண்மையே நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க இப்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை இப்படியாய் விசுவாசிக்கிற நம்புகிற ஒருவருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக வழிநடத்துவீராக உம்முடைய கிருபை பிரசனம் இருப்பதாக துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்